ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆஸ்ட்ரோபெடியா. இன்னொரு டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ப்ளஸ். ஸோ இந்த ரீசன்ட் டேஸில் வந்து ஆல்ஃபா பீட்டா டெல்டா அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் டெல்டா ப்ளஸ் பற்றி எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. ஸோ அதை பற்றி பேசலாம் தான் இன்னையோட டாபிக். அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்கள் எல்லாத்துக்கும் உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். ஓகே, இந்த கொரோனா அப்படின்ற வைரஸை நம்ம ஃபஸ்ட்டு எப்போ கேள்விப்படுறோம் அப்படின்னா 2019 டிசம்பரில் நம்ம ஃபஸ்ட்டு கேள்விப்படுறோம் நம்ம காதில். அண்ட் அப்படியே நாட்கள் போக போக அது வந்து ஆல்மோஸ்ட் 100+ கண்ட்ரீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாத்தோட லைஃப்பையும் டோட்டலாக டேமேஜ் பண்ணுது. இதனால நிறைய பேரோட லைஃப்பை லூஸ் பண்ணுறாங்க. ஜாப், ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை நிறைய பேர் இழந்தாங்க. இப்போ அதுவும் இந்த செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்ததுக்கப்போ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம், கரெக்டாக. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் இப்போ ரீசெண்டாக ஒரு நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 4 to 6 அல்லது 5 to 6 வீக்கில் டெல்டா ப்ளஸ் அப்படின்ற ஒரு வேரியண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியாத 100 விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஆக்சுவலி நம்ம கொரோனா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் நமக்கு தெரியும், கரெக்டா. ஸோ ஆனால் உண்மை என்னன்னா டெல்டா இந்த கொரோனா அப்படின்றதுல வந்து ஆல்மோஸ்ட் 50 to 60 வேரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைட்ல இருக்க பீப்புள்ஸ் வந்து கிளைம் பண்றாங்க, எக்ஸ்போர்ட்ஸ் கிளைம் பண்றாங்க. அதில் நிறையா எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆல்ஃபா, பீட்டா, லாம்டா, அப்புறம் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் ஒரு சைடு. ஓகே, இப்போ இன்னைய டாபிக்ல இந்த டெல்டா பிளஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்த வைரஸோட வேரியன்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. செகண்ட் வேவ் இந்தியாவில் வந்து அஃபெக்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா அதோட வேரியண்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா. இப்போ சப்போஸ் ஒரு தேர்டா ஒரு வேவ் இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லை வரப்போகுது அந்த எய்ம் சொல்ற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அந்த வேரியண்டோட நேம் என்னவா இருக்கும் அப்படின்னா டெல்டா பிளஸ். ஓகே, நிறைய பேர் சொல்லலாம் நான் வந்து ஆல்ரெடி வேக்சினேட் பண்ணிட்டப்பா எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே ஃபைன், நீங்கள் வேக்சினேட் பண்ணிட்டீங்க, வெல் அண்ட் குட். இப்போது இதே வந்து இப்போ நீங்கள் செகண்ட் வேவில் வந்த டெல்டா அப்படின்ற வேரியன்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகுது உடம்புல அப்படின்னா உங்களோட வேக்சினேஷன் வந்து 90 to 98% வந்து போர்பட் ஆகும். ஓகேவா, இதுவே இந்த டெல்டா ப்ளஸ் அப்படின்ற ஒரு வேரியன்ட் உங்களோட பாடிக்குள்ளே போய் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா வெறும் 60 to 65% தான் அஃபெக்ட் ஆகும். ஈவன் இந்த செகண்ட் வேவ்ல டெல்டா அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் நிறைய டாக்டர்ஸ் வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இதுவே இந்த டெல்டா ப்ளஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் கூட ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருச்சா வந்துருச்சா அப்படின்னு கேட்டா எஸ் வந்துருச்சு. யூகேல ஒரு 30 to 40 பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த வைரஸ் வந்திருக்கு. யூகே என்ன கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெர்மனி, இந்தியா, அப்புறம் பூட்டான், நேபாள், ரஷ்யா, கனடா, யூஎஸ் இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து யூகேக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இந்தியாவில் இந்த வேரியன்ட் அஃபெக்ட் ஆகிருக்கா ஒரே ஒரு பர்சன் இருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, பட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இந்த வைரஸ் பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேவா இருக்கட்டும் செகண்ட் வேவா இருக்கட்டும் சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வேவோட செகண்ட் வேவ் டபுள் மடங்கு இருந்துச்சு. இப்போ தேர்ட் வேவ் டெல்டா பிளஸ் அப்படின்ற ஒரு வேரியன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த செகண்ட் வேவோட டபுள் மடங்கு எஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த செயினை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இது நிறைய பேர்கிட்ட ரைஸ் ஆகிற ஒரு க்வெஸ்சன். சிம்பிளுங்க, கவர்மெண்ட் சொல்றவங்க தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே வேக்சினேட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் வியர் பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சைட்ல இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வேக்சினேட் பண்ணிட்டப்பா, நான் மாஸ்க் போட்டிருக்கேன்ப்பா, நான் வெளியில போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போனா, பட் அத்தியாவசியமான ஒரு பொருள் இல்லை தேவையான உண்மையிலே ஒரு விஷயம் நீடட் அப்படி அந்த இடத்துல போனாதான் நீங்க அது போய் தான் முடிக்கணும் இல்லை போனாதான் முடியும் அப்படின்னா போங்க. பட் எல்லா கவர்மெண்ட் சொல்ற எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாத்தையும் வியர் பண்ணிட்டு ப்ராப்பரா சானிடைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இந்த விஷயத்த தவிர்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஒவ்வொரு வேரியண்டா இருக்கட்டும் சரி, இந்த கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸை இல்லை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்கு. எப்போ இந்த செயினை பிரேக் பண்றோம்? இப்போ நார்மலா வேக்சினேட் பண்ணிக்கிறதுனால மட்டும் இந்த வைரஸை குறைக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட ஸ்ப்ரெட் ஆகுது பாத்தீங்களா, அந்த செயினை எப்ப நம்ம பிரேக் பண்றோமோ அப்பதான் இந்த வைரஸை நம்ம டோட்டலா வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ விஷயத்த நீங்கள் கேள்விப்படணும்னா உங்களுக்கே ஒரு செகண்ட் யோசனையாகவும் பயமாகவும் இருக்கும். ஈவன் நான் கூட அப்படிதான் பயந்தேன். பட் ஸ்டில் இதை நம்ம தவிர்க்கலாம், அவாய்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேக்சினேட் பண்ணிக்கோங்க.
வெளியில போனா மாஸ்க் வியர் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க, அண்ட் உண்மையிலே நீடடான விஷயத்துக்கு வெளியில போங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் தவிர்க்கலாம். அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்றவங்க, ஒர்க் பண்றவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பண்ணுங்க. காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு ஃபுல்லாக இந்த ஸ்ப்ரெட் ஆகிற செயினை நம்ம பிரேக் பண்ணுற வரைக்கும் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக இந்த டெல்டா பிளஸ் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். அண்ட் டெல்டா பிளஸ் மட்டும் கிடையாது, கொரோனா அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம லைஃப்லேருந்து எடுத்துடலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்கள் எல்லாத்துக்கும் வரும். அண்ட் உங்கள் எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஷேன். இரவும் பகலும் எரியும் சுடுகாடுகள், எண்ணிக்கையை எழுதி வைக்க முடியாத அளவிற்கு குவியும் பிணங்கள், எரிப்பதற்கு கட்டைகள் கூட கிடைக்காத அவலம், இதுதான் 130 கோடி மக்கள் வாழும் ஜனநாயக நாட்டின் தலைநகரின்